பிஸ்னஸ் கிளாஸ் கடமை சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு செய்தி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது வந்து திருவாரூர் மாவட்டத்திலேயே வந்திருக்கு. இந்த திருவாரூர் மாவட்டத்திலேருந்து வந்து என்னென்ன ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கான வேலைவாய்ப்பு செய்தி தான் வெளியிட்ருக்காங்க. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வெளியிட்ருக்கிறாங்க. அது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து நன்னிலம் பஞ்சாயத்து யூனியனுக்கு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அதே நன்னிலம் பஞ்சாயத்து யூனியன்லேருந்து வந்து ஜீப் டிரைவருக்கும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வழங்கிமானுக்கு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் முத்துப்பேட்டை பஞ்சாயத்து யூனியனுக்கும் விட்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பிடிஎஃப்மே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நன்னிலத்துக்கு தான் வெளியிட்டிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய தலைப்பில் 30/9/2023 வரை ஏற்பட்டுள்ள அலுவலக உதவியாளர் காலி பணியதற்கான நேரடி நியமனம் மூலம் தகுதியான நபர்களிலிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்ன காலி பணியிடங்கள் விவரங்கள் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து விண்ணப்பதாரர் வந்து இந்த மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொது பிரிவினருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கும்னா 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து 32 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பெறவினருக்கும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைந்து 34 வயதுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர் அருந்ததியர் முன்னுரிமை அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் 18 வயது வந்து பூர்த்தி அடைந்தும் 37 வயது வந்து மிகாமலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கல்வி தொகுதிகள் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து 8வகுப்பு தெரிச்சு விட்டுருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த அறிவிக்கப்பட்ட காலி பட்டியலங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த அரசாணை நிலை என்னும் பொறுத்து தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கான நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் வந்து கல்வி தகுதி, இருப்பிடம், சாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியோருக்கு ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியற்ற நபர்கள் வந்து வரப்படும் விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசு விதிகளின்படி இந்த விண்ணப்பதாரருக்கு விண்ணப்பிக்கும் நாளில் 1/7/2023 18 வயது பூர்த்தியடைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 15,700 50,000 வரை இவங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட சான்று நகல்கள் இருக்கு இல்லையா அதோட நன்னிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்து நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ 31/10/2023 செவ்வாய் அன்று மாலை 5:45 அனுப்பி வைக்க வேண்டும் எனப்படும் விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் பார்த்தீங்கன்னா அது குறித்து வந்து உங்களுக்கு நேர்காணல் கடிதம் வந்து அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது மாதிரி விண்ணப்பப்படுவம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நன்னிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக விளம்பர பலகையிலும் மற்றும் திருவாரூர் மாவட்ட இணையதளத்திலும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் அஃபீஷியல் வெப்சைட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இதோட லிங்க் கொடுக்குறோம். நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அதில் வந்து பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் அந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஜாபுக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஜீப் டிரைவருக்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. இதுவும் நன்னிலத்துக்கு தான் வந்திருக்குது. இதில் வந்து இப்பு ஓட்டுநர் பணியிடம் நேரடி நியமனமும் நிரப்புதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இதே மாவட்டத்தார நீங்கள் வசிக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்கு பார்த்திங்க அப்படின்னா 18 வயதுக்கு பூர்த்தி அடைந்தும் 32 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரப்பினரும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் முஸ்லீம்கள் தவிர இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைந்தும் 34 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆதி திராவிடர் அருந்ததியினருக்கு பார்த்திங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைந்தும் 37 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தொகுதி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 8வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்எம்எம் லைசன்ஸ் வித் ஃபர்ஸ்ட் அண்ட் பேட்ச் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து 5 வருடங்களுக்கு குறையாமல் முன் அனுபவம் ஓட்டுநர் நிலையில் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, இருப்பிட சான்று, சாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவர்களுக்கு ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதி நபர்களிருந்து வரப்படும் விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர்கள் வந்து விண்ணப்பிக்கும் நிலையில் பார்த்திங்க அப்படின்னா 1/7/2025 தேதி நிலையில் 18 வயது பூர்த்தியடைந்ததாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 19,500 62,000 வரை உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா சான்றுகளின் நகல் நன்னிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ 31/10/2023 அன்று மாலை 5:45 அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம்
என்ன கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா, தகுதியில் விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து நேர்காணல் கடிதம் வந்து பின்னர் அனுப்பி வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இ போட்டுநர் காலிப்பணிகளுக்கான விவரங்கள் மற்றும் மாதிரி விண்ணப்ப படிவம் நன்னிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலர் விளம்பர பலகையில் மற்றும் திருவாரூர் மாவட்ட இணையதளத்திலும் வந்து கொடுக்குறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்படி தெரியலனா இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த அஃபீஷியல் வெப்சைட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இதை நல்லா தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இது போல் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் சரி இல்லை இ போட்டுனர் இந்த மாதிரி வேலைக்கு கண்டிப்பாக வேலைப்பு செய்தி வந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.